ஹாய் ஒரு ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் 21 மார்க்ஸ் வரும். ஸோ ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 21 மார்க்ஸ் வரும். ப்ளூ பிரிண்ட் நம்ம காட்டுற ஆரம்பிச்சிருங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய 21 மார்க் எழுதணும், சரிங்களா? 21 மார்க் எழுதணும். இது 21 மார்க்கை பற்றி இப்போ பார்த்தாலும் அந்த மெட்டீரியலும் கீழே உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ போயம் அப்ரிசியேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், கிராமர், அந்த இணைத்திரி, ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு க்வெஸ்சன்ஸாக வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி வரும், சரிங்களா? போயமோடது இஆர்சி வரும். அண்ட் ஆல்சோ கிராமர் எனி 3-6 மார்க்ஸ்க்கு வரும். இது வந்து போயம் அப்ரிசியேஷன் 8 மார்க்ஸ்க்கு வரும். போயம் இஆர்சி 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க, அதனால் போயம் பேரெலாம் நல்லா வச்சுக்கணும். அடுத்து ப்ரோஸோட ப்ரீஃப் ஆன்சர் 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க, அதுவும் 6 மார்க்கு. ஸோ அடுத்து ஜென்ரல் காம்போசிஷன், இந்த காம்போசிஷனில் தான் என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னா ஒரு 9 மார்க், டோட்டல் மார்க்ஸ் 9 மார்க்கு. இதில் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. இதில் தான் அந்த பார் சார்ட், பை சார்ட்டு, டிஸ்கிரைப் தி ப்ராசஸ்ஸு அதெல்லாமே வரும். டிஸ்கிரைப் தி ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து எழுதுறது, ஜம்பிள் சென்டென்ஸு இதில் வரும். இது வந்து 4 ஏதோ 3 எழுதுனா போதும், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்அப் கொடுத்து அதில் ப்ராப்அப்க்கு ஃபில்லப்ஸ் மாதிரி எழுத சொல்லுவாங்க. ப்ராப்அப் கொடுத்துருவாங்க, டேஷ் கொடுத்துருவாங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க 4-1 கீழே. ஸோ எதுக்கு மேட்சாக வரும்னு கேட்பாங்க. ஸோ அடுத்தது 7-5:35 கடைசி செஷன். ஸோ இது வந்து ப்ரோஸில் 2-1 எழுத சொல்லுவாங்க, பேராகிராஃப் போயமில் 2-1 சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ் மாதிரி கேட்பாங்க, சப்ளிமெண்ட்ரி, அது 2-1. சம்மரி ஆர் நோட் மேக்கிங், அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ஜென்ரல் பேராகிராஃப், எரர் ஸ்பாட்டிங் ஆர் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ அடுத்து லாஸ்ட்டில் வந்து பேசேஜ் க்வெஸ்சன் ஆன்சர், அதாவது காம்ப்ரிஹென்ஷன், இல்லைன்னா ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ். இதுதான் 7-5:35. இப்போ டீட்டெயிலாக இது பார்த்தாலும் இதுதான் ப்ளூ பிரிண்ட், நாளைக்கு இப்படி தான் வரும். ஸோ நாளைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடு வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெக்கலைன்னா ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க. க்வெஸ்சன் ஆன்சர் வேணால் வேறு கைடில் படிச்சுக்கோங்க, இல்லை வேறு புக்கில் படிச்சுக்கோங்க, சாரி டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுக்கோங்க. இது 1 மார்க்ஸ் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. சினனிம்ஸ் அண்ட் நிம்ஸ், அப்ரிவேஷன், காம்பவுண்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஃபாரின், டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸு, க்வெஸ்சன் டேக்கு, ஃப்ரேஸல் வே, ப்ரிப்போஷன், இடியம்ஸு, ஸோ அமெரிக்கன், பிரிட்டிஷ் வேர்டு, ஹோமோஃபோன்ஸு, மாடல், செமி மாடல் வந்து தனியாக லாஸ்ட்டில் 7-5:35 வரும், சரிங்களா? சிலபிஃபிகேஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன், கிளிப்புடு, பிளெண்டடு, சிங்குலர், ப்ளூரல், ஸோ இது எல்லாமே இருக்குது 20-120. பயப்பட வேணாம், இது மெட்டீரியல் படித்தா போதும். ஃபஸ்ட்டு 3 லெசனில் நீங்கள் டெக்ஸ்டுவல் க்ளாசரி மட்டும், 4 லெசன் நமக்கு, ஃபஸ்ட்டு 4 லெசன் தான் நமக்கு போர்ஷன்ஸில். ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 லெசனோட பேஜ் நம்பர் எடுத்து இங்கே பார்த்துக்கணும். டெக்ஸ்ட் புக் க்ளோசரி, சினனிம்ஸ், ஆண்டிம்ஸ், அப்படியும் முடியலன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸாவது படிங்க, இதில் இருக்குது. ஸோ எல்லா லெசனும் கவர் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு 4 லெசன். அடுத்து ஆண்டனிம்ஸும் இருக்குது, டெக்ஸ்டுவல் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ ஆண்டனிம்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், அது ரெண்டுமே 3-3 கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 139 இருக்கும், யூனிட் 4 இருக்குது. ஸோ இது வந்து அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரோனிம்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை மட்டும் அப்படியே லைனாக பார்த்துக்கோ, சூஸ் இருக்கனால ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் க்வெஸ்சன்ஸும் இன்சர்ட் பண்ணியிருக்க, காம்பவுண்ட் போர்டு யூனிட் 4 and 5 இருக்குது, பட் நமக்கு யூனிட் 4 மட்டும்தான் இருக்கனால காம்பவுண்ட் போர்டு வரும். பேஜ் நம்பர் 118-150 இருக்குது. ஸோ 118க்கு அது மட்டுமாவது பாருங்கள். காம்பவுண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நவுன் பெயர் சொல், வேர்ப் வினைச்சொல், அப்ஜெக்டிவ் பெயர் விளக்கம். அதாவது பெயர் சொல் அப்படின்னா ஒரு நேமை குறிக்கிறது, சன், ஏர், பேர்டு, ஸ்கூல்கள். வேர்ப்னா வினைச்சொல், ஒரு செயல், ரைஸ், கோ, ப்ளே, ஒர்க் பண்ணுறத வேர்ப், ஓகேவா? அப்ஜெக்டிவ் பெயரை விளக்கும் சொல், குட் கேர்ள். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து பாராட்டி சொல்கிறது, பெயரை விளக்கும், சாஃப்ட் கேக். அட்வேர்ப் அப்படின்னா வினையை விளக்கும் சொல், வினையை விளக்கும் சொல், வினை சொல் இருக்குல்ல, வினையை விளக்கும் சொல். ரன் ஃபாஸ்ட், டூ இமிடியேட்லி, வினைனா வேலை பண்ணுறத விளக்கி சொல்லணும். ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி வரும், ஐஎன்டி வர்றது ஜெரண்ட். ப்ரிப்போஷனாக இடைச்சொல், இடைச்சொல்னால் லிங்கர் மாதிரி, இன் அவுட், இன் அவுட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது எழுதிடலாம். ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிக் க்வெஸ்சனாவது அட்லீஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். கிளியர் கட் அப்படின்னு கொடுத்துருக்கா, இது நவுன் ப்ளஸ் நவுனா, இல்லை நவுன் ப்ளஸ் வேர்பா, இல்லை ஜெரண்ட் ப்ளஸ் நவுனா, இல்லை அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனா? கிளியர் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அண்ட் கட்டுங்கிறது ஒரு வேலை, அதனால் வேர்ப். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ப்ராக்டிஸ் க்வெஸ்சனும் பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஈஸி, ப்ரிஃபிக்ஸ்னால் பின்னாடி அண்ட் சஃபிக்ஸ்னால் முன்னாடி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாகவே ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக இருக்கிறது பார்த்துக்கோங்க, இல்லை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் அதையாவது பாருங்கள், ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபாரின் வேர்டு முடிஞ்சால் பாருங்கள், ஃபாரின் வேர்டு அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் ஃபாரின் வேர்டு இருந்தால் இது இந்த பப்ளிக் க்வெஸ்சன் மட்டும் பாருங்கள். அடுத்தது க்வெஸ்சன் டேகு யூனிட் 3 இருக்குது, பேஜ் நம்பர் 79-82 இருக்குது. க்வெஸ்சன் டேக்கு கண்டிப்பாக வரும், அந்த புக் பேக் மட்டுமாவது நீங்கள் ஒழுக்கமாக படிக்கணும். டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா, அது தேவையில்லை. டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சால் பாருங்கள், ஆனால் இங்கே கவர்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அட்லீஸ்ட் அதையாவது பாருங்கள்.
சரிங்களா. ஃபார் புக் பேக் எக்ஸைஸ் ரெஃபர் வே டு சக்ஸஸ் பேஜ் நம்பர் 49454 போட்டுருக்கு. அதுக்காக வே டு சக்ஸஸ் பார்க்க சொன்னேன் சரிங்களா. கொஸ்டின் டேக் இவ்வளோன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் டேக் வரும் சரிங்களா. அடுத்து ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷன் வந்து யூனிட் டூவில் பேஜ் நம்பர் 43-45 இருக்குது. ப்ரிப்போஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க, பயப்படணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் டெக்ஸ்டுவல் புக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமாவது பாருங்கள் போதும், இதே தான் வரும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 இருக்குது. பேஜ் நம்பர் 109, 117, 112 புக் பேக் தான் வரும். புக்கில் இருக்கிறது மட்டும்தான் வரும், இவ்வளோலாம் தேவையே இல்லை சரிங்களா. நீங்கள் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் வரும். புக்கில் இருக்கிறதுனா அதை பாருங்கள், பிளாட் பிளேஸ் கை, இது அடிக்கடி கேட்பாங்க, இதையாவது ஒழுக்கமாக படிங்க போதும் சரிங்களா. ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். பிரிட்டிஷ் வேர்டு அமெரிக்கன் வேர்டெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வைக்கவே கூடாது, கரெக்டாக எழுதிடணும். யூனிட் 6 பேஜ் நம்பர் 181-182 எல்லா வீக்ஸ் வந்துட்டு எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின் இதுதான் சரிங்களா. பிரிட்டிஷ் வேர்டு அமெரிக்கன் வேர்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது அதில், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஹோமோஃபோன்ஸ் கன்ஃபியூசபிள் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான அந்த 7-5 35 செக்ஷனில் ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு 2 மார்க்காக கேட்பாங்க, அதை நான் காட்டுறேன். 7-5 35 யூனிட் 1-3 பேஜ் நம்பர் 672 இருக்குது. ஸோ ஹோமோஃபோன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி கொடுத்துருக்க ரெண்டு சொற்கள், ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க. சைலிபிஃபிகேஷன் அதுவும் ஈஸி தான். அடுத்து பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும், சென்டென்ஸ் பேட்டர்ன் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குறக்கு இந்த ரூல்ஸாவது உங்களுக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் பாருங்கள் போது. காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அர்ஜென்ட்னா என்ன, ஸோ இதை பார்த்தீங்கனாலே இந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளிப்டு வேர்டு கண்டிப்பாக ஒரு டெலிஃபோன் ஃபோன், ஸோ அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். பெரம்புலேட்டர், ப்ராம், ஏரோப்ளைன், பிளேன், எக்ஸாமினேஷன் எக்ஸாம் கண்டிப்பாக கேட்பாங்க கிளிப்டு வேர்டு, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பிளெண்டட் வேர்டு ரொம்ப ஈஸி, ஸ்ப்ளுட்டட், ஸ்பிளாஷ் ப்ளஸ் ஸ்ப்ளுட்டர், ஆல்ஃபா நியூமெரிக், ஆல்ஃபாபெட்டிக் ப்ளஸ் நியூமெரிக் இதையும் கேட்பாங்க. ஸோ ஸ்கிரிப்டு பிளெண்டடில் வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக கேட்குறது மெயினாக நீங்கள் ரூல்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலும் போதும் அட்லீஸ்ட்டு சரிங்களா. அந்த கடைசி லெட்டர் மட்டும் மாறும், அது மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள் பாருங்கள். எஸ்இஸ் இஎஸ்டி ஐஇஎஸ் டைப்பு, உம் டைப்பு, அஸ் டைப்பு, சேம் வேர்ட் டைப்பு, அதர் டைப்பு, ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். இதையாவது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாலே எல்லாமே எழுதலாம். யூஎம்இல் முடிந்தால் அதற்கு பதிலாக ஏ என மாற்றிக்கொள்ளவும், மீடியம்னா மீடியா, அஸ் அப்படின்னு லோக்கஸ்னால் லோக்கே, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது பார்த்தீங்கனாலே உள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ பப்ளிக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து லிங்கர் கனெக்டர்ஸ், இது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் இந்த பப்ளிக் கொஸ்டினாவது பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்தது ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 3-3 தான். எங்கெல்லாம் இது மட்டும் இதான் ரூல்ஸ் விதிமுறைகள், எங்கெல்லாம் ஏ வரும், ஆன் வரும், ஆன் வரும், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தே வரும் அப்படிங்கிறது பார்த்து இந்த பப்ளிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதும். இதுதான் 20-120 சீக்கிரமாக அந்த 7-5 35 பழைய சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு செஷன், நடுவில் அந்த இஆர்சி அதெல்லாம் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 7-5 35 போயிடலாம், அதுதான் ரொம்ப முக்கிய நாளைக்கு. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்கு சில பல டிஸ்ட்ரிக்கெல்லாம் நாளைக்கு நடக்குது, நாளானைக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால தான் இப்போ வீடியோ போடுறேன். 7-5 35 இருங்க பார்த்துடலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைக்கும், 7-5 35 இது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் ப்ரோஸோட ரெண்டு கிடைக்கும். எவ்வளோ சார் ப்ரோஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ப்ரோஸ் இருக்கா, அட்லீஸ்ட் 2 ப்ரோஸோட இது படிச்சுக்கோங்க, டீட்டெயில் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 போயமோட டீட்டெயில் படிச்சுக்கோங்க. 3 சப்ளிமெண்ட்ரி பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 2 சப்ளிமெண்ட்ரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் சரிங்களா. இது எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியுமா, நைஸ் கப் ஆஃப் டீன்னு கேட்டாங்க, நைஸ் கப் ஆஃப் டீன் எழுதிட்டு அதோட ஆத்தர் பேர், தீம் என்ன அப்படிங்க, வே டு சக்ஸஸில் சூப்பராக இருக்கும், தீம் என்ன அப்படின்னு எழுதிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃபாக எழுதுங்க, சம்மரி எழுதுங்க, பேராகிராஃபாக எழுதுனா போதும் சரிங்களா. அப்புறம் மாரல் முடிஞ்சால் எழுதுங்க, நல்லாயிருக்கும். பேராகிராஃப் மூணுமே பேராகிராஃப் எழுதுங்க, சம்மரி எழுதாதீங்க, சம்மரி எழுதுங்க, நோட் மேக்கிங் எழுத வேண்டாம், சம்மரி எழுதுங்க. அவங்க சொல்கிறாங்க எதர் நோட் மேக்கர் சம்மரி சொல்லுங்கள், சம்மரி எழுதுங்க, ரஃப் ட்ராஃப்ட் போடுங்க, ஃபேர் ட்ராஃப்ட் போடுங்க, ரஃப் ட்ராஃப்ட்ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஃபேர் ட்ராஃப்ட் போட்டு ஒரு சப்டைட்டில் டைட்டில் கொடுங்க. அண்ட் ஆல்சோ ரஃப் ட்ராஃப்ட்ல எவ்வளோ எழுத்துன்னு பாருங்கள், ஃபேர் ட்ராஃப்ட்ல எவ்வளோ எழுத்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ எழுத்துன்னு பாருங்கள் சரிங்களா. இதுக்கு சுருக்கி பேராகிராஃபில் ரஃப் ட்ராஃப்டில் எழுதுங்க, அதையும் சுருக்கி நம்ம ஃபேர் ட்ராஃப்டில் எழுதுங்க, அவ்வளோதான். இல்லைனா ஜென்ரல் பேராகிராஃப் பற்றி இது எழுதுங்க, எனக்கு கேட்டால் சம்மர் ரைட்டிங் எழுதுறது பெட்டர். ஸோ லெட்டர் ரைட்டிங் வந்து இன்ஃபார்மல் ஃபார்மல் வரும், எதாவது டேமேஜான பொருள் வந்து எடுக்கிற மாதிரி வரும், அதை எப்படி எழுதணும் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி இன்ஃபார்மல் ஃபார்மல் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி வரும், இல்லை அப்படின்னா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும், அதாவது வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி சரிங்களா. சரி, வாண்டட் லெட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் தி எரருக்கும் ரூல்ஸ் இப்போயே சொல்லிடுறேன், ஸ்பாட் தி எரர் அல்லது இது எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது எழுதுறது பெட்டர், ஏன்னா ஸ்பாட் தி எரருக்கும் ரூல்ஸ் சொல்லிடுறானா,
யூஸ் தி கரெக்ட் புக் பேக் தான் கேட்பாங்க. செமி மாடல் மாடல் ஃபஸ்ட் லெசனில் புக் பேக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஹோம் ஆஃப் ஒன்ஸ் பாருங்கள், ரெண்டு மார்க் அடிச்சிடலாம். அண்ட் வேர்ப் கேட்பாங்க, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கூட கேட்பாங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் டபுள் யூஸ் பண்ணுறது, ஸோ ஹூ யூஸ் பண்ணுறது அதிகமாக கேட்பாங்க. அடுத்து டெவலப் தி ஹிண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர் சாய்ஸ் கூட ஹிண்ட் எழுதாதீங்க, ஆர் சாய்ஸ் கூட இந்த காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க, கண்டிப்பாக அஞ்சு மார்க் கிடச்சிரும். ஸோ இதுதான் 7 to 5, 35. எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. தேன் வந்தால் டூ, தோ வந்தால் பட்டு, பட்டு வந்தால் தோ. ஏதோ ஒன்று தூக்கிட்டு ஏதோ ஒன்று எழுதணும். ஒன் ஆஃப் தி கேர்ள் அப்படிங்கிறது எழுதும், ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ்னு எழுதணும். ஸோ த பெஸ்ட்டு, தி பெஸ்ட் எழுதுறது தான் கரெக்ட். வேர் வந்தால் வில்லு, வேர் வந்தால் வுட்டு. இந்த இடத்துல எது தூக்கணும் எது எடுக்கணும், வேர் வந்தனா வில்லு எடுத்து வில்லு எழுதுங்க, வேர் வந்ததுன்னா வுட் எழுதுங்க. சில இடத்துல வில்லு வரும், சில இடத்துல வுட்டு வரும். ஸோ பார்த்துக்கோங்க, இஸ் வந்தால் ஆர் எழுதுங்க, ஆர் வந்தால் இஸ் எழுதுங்க. ஹேஸ் வந்தால் ஆவ் எழுதுங்க, ஆவ் வந்தால் ஹேஸ் எழுதுங்க. வாஸ் வந்தால் வேர் எழுதுங்க, வேர் வந்து வாஸ் எழுதுங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது எல்வையில் முடிகிறது வந்து இப்படி இப்படி முடிச்சிருங்க, எல்வை இல்லாமல், சரிங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஹேட் ப்ளஸ் வேர்ப் த்ரீ அந்த சென்டென்ஸ் எழுதி, வுட் ப்ளஸ் வேர்ப் ஒன் ஹைஃபன் ஹேட் ப்ளஸ் வேர்ப் த்ரீ வுட்டு ஹாவ் ப்ளஸ் வேர்ப் த்ரீ. இது வந்து ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம வந்து மேக் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது போட்டு இது மாதிரி கேட்கலாம், மோஸ்ட்லி காமனாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, எரர் ஸ்பாட்டிங் கூட கீழே இது எழுது நல்லது. சரி பார்க்கலாம், இன்ஃபார்மல் ஃபார்மல். ஸோ இங்கே பாருங்கள், ஏஜெட் கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு பொருளை வந்து டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம திருப்பி கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர், ஃப்ரம்மு டூ போடணும். ஃபார்மல்னால் இன்ஃபார்மல்னால் தேவையில்லை, ஃப்ரம்மு டூ போடுங்க. சப்ஜெக்ட் ஜூஸ் மேக்கர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எழுதுகிற மாதிரி அது நீங்கள் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ போட்டு டேட் போட்டு இதெல்லாம் போடுங்க, கண்டென்ட்டுக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு பாருங்கள், யூ விஷ் டு பிகேம் ஏ பைலட், ரைட் எ லெட்டர் டு காலேஜ் என்கொயரிங் அபவுட் தி டீட்டெயில் ஆஃப் பைலட் என்கொயரிங். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி என்கொயரி பண்ணுற மாதிரி, இதுவும் ஃபார்மல் தான். மேனேஜ் ஆஃப் வேவ்ஸ் ஃபர்னிச்சர் கோச்சிங் சென்டர், இதுவும் வந்து பார்த்துக்கோங்க சும்மா, பட் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை வாய்ப்புக்கு. ரைட் அண்ட் அப்ளிகேஷன் பற்றி போஸ்ட் ஆஃப் பர்சனல் செக்ரட்டரி வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து அல்லது இது ரொம்ப முக்கியம். இது மாதிரி நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட், சில டைம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி இடத்துல வேலை இருக்குது, இந்த கம்பெனியில் யாராவது வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் ஃப்ரம்மு டூ எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதிட்டு சப்ஜெக்ட்டுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுங்க, இதில் நான் பார்த்தேன் அப்படின்னு உங்களுடைய கரிக்குலம் விட்டே இந்த மாதிரி தான் இருக்கணும். குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிக்ளரேஷன் அண்ட் சிக்னேச்சர், இதுதான் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நான் லெட்டர் ரைட்டிங்க்கு எழுதுகிற மாதிரி பாருங்கள், இது பாருங்கள் ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இப்படி தான் எழுதணும், ஐடியர் போட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டு நீங்கள் ஓனாக எழுதிட்டு அட்ரஸ் அந்த மூலம் போடணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் மாறுதுங்க, ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் மட்டும் கோட்டை விட்டுறாதிங்க. இதுதான் 7 to 5, 35. சரி இதெல்லாம் போட்டுங்க சார், கொஸ்டின் ஆன்சர் என்னமோ கேட்பாங்க சொன்னீங்கள சார், அதுதான் சொன்னேன். இன்னொரு நாலு செக்ஷன் இருக்குது, போயம் செக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். போயம் செக்ஷனில் அப்ரிசியேஷன் நாலு கேட்பாங்க, அதிலே போயிட்டு டிவைஸும் வந்துடும். ஐ மீன் ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு, அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் வந்துடும், கூட கூட சேர்த்துக்கோம். அந்த அப்ரிசியேஷன் நாங்கள் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு போயம் தரவாக படிக்கிறீங்கன்னா அதிலே அப்ரிசியேஷன் படிங்க, கண்டிப்பாக உங்களால் ரெண்டு மூணு நாள் எழுத முடியும். மூணு போயமோடது நல்லா அப்ரிசியேஷன் படிச்சிங்கன்னா போதும், நல்லாவே எல்லாமே எழுதிடலாம் போயமோடது. அடுத்தது போயமோட இஆர்சிக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூணு கொடுத்து ரெண்டு. அதனால் எல்லா போயமோட டீட்டெயில் வந்து ரெண்டு போயமோட டீட்டெயில் படிச்சுப்பீங்க ஆல்ரெடி, ஏதோ ஒரு போயமோட கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அந்த இதையாவது படிங்க அப்ரிசியேஷன். அதனால் உங்களுக்கு இஆர்சியில் லைன் கண்டுபிடிச்சி அது எந்த லைனில் எடுக்கப்பட்டது, எந்த ஆத்தரனால் எழுதப்பட்டது, திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் போயமில், போயம் வேர்டு, போயமோட டைட்டிலு, அதுக்கப்புறம் வந்து ஆத்தர பேர் எழுதிடணும், எழுதிட்டு பாக்ஸ் பண்ணணும். ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் அந்த போயமோட லைனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இஆர்சி விட்டுறாதீங்க. அடுத்து வந்து மூணு கொடுத்து ரெண்டு எழுத சொல்லுவாங்க, ஒரு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் டீட்டெயில் படிச்சிங்கனாலே ப்ரோஸ்லேருந்து வரும், எழுதிடலாம். அதுக்கப்புறம் 3 into 3, 9, இதுதான் ரொம்ப முக்கியம். 3 into 3, 9னா நாலு கொடுத்து மூணு எழுத சொல்லுவாங்க, அதில் அந்த நாலுமே என்னென்னா, ஒன்று வந்து டிஸ்கிரைப் தி ப்ராசஸ், அதை அட்டன் பண்ணுங்கள். ஜூஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க, லெமனாடு மேக் பண்ண சொல்லுவாங்க, அது எப்படி மேக் பண்ணணும். அடுத்தது பார் சார்ட்டு பை சார்ட்டு கொடுத்து அதுலேருந்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் அது ரெண்டு அட்டன் பண்ணுங்கள். ஜம்பிள்டு சென்டென்ஸ் கேட்பாங்க, பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க, நம்ம சேர்த்து கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் எழுதணும், அது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் நாலு இதில் கொடுப்பாங்க, கவனமாக அது புரிஞ்சுக்கிட்டு மூணு எழுதுங்க. இதுதான் உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமோட ப்ரொசீஜர். மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது கொஸ்டின் பேப்பரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இந்த PDF எல்லாமே உங்களுக்கு கீழே கிடைக்கும், வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.